பக்த சிராமணிகளே, நம் தாயானவள் தந்தையை காட்டினார், தந்தை குருவை காட்டினார், குரு தெய்வத்தை காட்டுவார், தெய்வம் மோட்சத்தை காட்டும். மோட்சம் எதை காட்டப் போகிறதோ தெரியல, அதற்காக வேண்டித்தான் குருவை வழிபடணுங்கிறது. அதற்காக வேண்டி ஒரு பெரியவர் என்ன சொல்லி இருக்கிறார், எம்க பலத்துமை படா திவானே அரிச்சை கொயினை படா, அரிச்சை குயினை படா திவானே குறிச்சை குயினை படா. அட பைத்தியக்காரனே, அரிக்கு பெரியவனும் இல்லை குருவுக்கு பெரியவனும் இல்லை என்கிறார். அப்புறம் என்ன சொல்றார், அனுமா அனுமா உன் சேவா குறக்கை தௌலத்தக்கிரி பர்வத லூட்ட திவானே எம்க பலத்துமை படா. தன்பலம் தெரியாத அனுமார் அந்த ஹரிநாமத்தை உச்சரித்ததுனாலே தான் கடலுக்கு மேலிருந்து மலையை தாண்டினார். இல்ல இல்ல இல்ல, மலைக்கு மேலிருந்து கடலை தாண்டினார். நாமும் பிறவி கடலை தாண்ட என்ன செய்யணும், குருவை பஜிக்கணும். சுவாமிஜி, இது என்னவோ? இது பிருந்தாவனம் தாயே. சுவாமிஜி, இது பிருந்தாவனமா? ஆமாம்மா. தாயே, மகாத்மா ரூபகோஸ்வாமியின் ஆசிரமம் இதுதான். என் குருநாதர் ரூபகோஸ்வாமியின் ஆசிரமமா? பிருந்தாவனம் வந்ததற்கு பலன் கிட்டிவிட்டது. சாதுக்களே, உங்கள் குருதேவரிடம் அடியாள் மீரா வந்திருக்கிறேன், அவருடைய தரிசனம் கோருகிறேன் என்று சொல்லுங்கள். தாயே, எங்கள் குருதேவர் பெண்ணாய் பிறந்தவர்களை கண்ணாலும் பார்க்க மாட்டார், அப்படி ஒரு விரதம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். என்ன இது, என்னால் நம்ப முடியவில்லையே. உங்கள் குருதேவரிடம் கேளுங்கள், இந்த பிருந்தாவன க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ யார், புருஷன் யார்? குன்றெடுத்து கோனிறி காத்த கோபாலன் ஒருவன்தானே பிருந்தாவனத்தில் புருஷன். அவனிடம் பிரேமை கொண்ட அடியார்கள் எல்லோரும் பெண்களே அல்லவா? தாயே, நீயே என் பரமகுரு, என் மனத்தின் மாசை போக்கினாய். சுவாமி, இது என்ன வார்த்தை? நாங்கள் அல்லவா என் குருதேவர்? அடியாள் மீராவை மறந்து விட்டீர்களா? கண்ணன் பிறந்த புண்ணிய தினத்தில் எழுந்தருளி கிரிதாரியின் விக்கிரகத்தை கொடுத்து போனது தங்களுக்கு நினைவில்லையா? ஓஹோ, பரமபக்தர் தூதாராவின் பேத்தியானி, மாய கண்ணன் பேரில் மதுர கீதங்களை பாடும் மேவார் மகாராணி நீதானா? தாயே, உனக்காகத்தான் இத்தனை நாளும் காத்திருந்தேன். உனக்காகத்தான் துவாரகாபுரியின் பிரபு என்னை அனுப்பினார். வாம்மா. மகாராணி,
ஜனக்கூட்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகரித்து வருகிறது. ஏக ஆர்ப்பாட்டம் செய்கிறார். தாங்கள் சென்று அவர்களுக்கு நான் வார்த்தை சொல்கிறேன். இல்லை உத்தம், மேவாரின் மகாலட்சுமி நாட்டை விட்டு துரத்துவிட்டு என் ஜனங்களுக்கு முன்னால் எப்படி போய் நிற்கு? அவர்களுக்கு என்ன பதில் சொல்லு? உத்தம், ஜனங்களுக்கு உன் பேரில் எப்போதும் அடுவான். நீ மீராவின் கட்சி என்பது அவர்களுக்கு நன்றாய்த்தில். நீ போய் அவர்களை சமாதானப்படும். தேவியின் தேர் ஆளுநப்பிருக்கிற முகேஷன் போ. உத்தரவு மகாராணா. நமஸ்காரம் மகாஜனங்களே, நமஸ்காரம். என்ன சமாச்சாரம், என்ன செங்கடி, என்ன விஷயம்? எல்லோரும் சௌக்கியமா? எங்கே வந்தீர்கள்? உன்னுடைய திருமுகத்தை பார்ப்பதற்குத்தான் வந்தோம். ஓஹோ, அப்படியா? என்ன பாருங்க உத்தம் சிங், இது வேடிக்கை விளையாட்டுக்கு சமயம் அல்ல. பஞ்சமும் பிழையும் நாட்டை பிடுங்கி தின்கின்றன. மீரா மாதா மேவார விட்டு போன பிறகுதான் இந்த விபரீதம் எல்லாம் வந்தது. எங்களுக்கு மகாராணாவை பார்க்க வேண்டும். தேவியாரை தேடி சென்ற சுந்தரர்கள் திரும்பி விட்டார்கள். மீரா மாதாக்கு ஜெய். பாருங்கள் பாருங்கள், என்ன செய்தி கொண்டு வந்தீர்கள்? மகாராணாவின் உத்தரவின்படி நாங்கள் பிருந்தாவனத்துக்கு அதுக்கு வேகமா போனோம். சரி, வாயு வேகம் அணை வேகமாய் போனீர்கள். விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்க. பிருந்தாவனத்தில் மகாராணி கண்டீர்களா? தற்சாமயம் தற்சாமயம் தேவியார் பிருந்தாவனத்தில் இல்லை. பின் எங்கே சென்றார்கள்? மீரா தேவியும் மகாத்மா ரூப கோஸ்வாமியும் ஒரு பெரிய பக்த கோஸ்வீரன் துவாரகாபுரிக்கு போனார்களாம். மகாராணா, தேவியார் பிருந்தாவனத்திலிருந்து துவாரகைக்கு சென்று கொண்டிருக்கிறார்களாம். உத்தம், இந்த க்ஷணமே நான் துவாரகைக்கு கிளம்புகிறேன். மீராவை அழைத்துக் கொண்டு திரும்புகிறேன். Yeah.